ஹாய் ஹலோ, இது பார்த்தீங்கன்னா மணாலியோட ஸ்னோ பாயிண்ட். இப்போ நம்ம மணாலி வந்திருக்கிறோம். இப்போ நம்ம ஸ்னோவில் விளையாட தான் போயிட்டுருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா சந்திரா பிரிட்ஜ். இதுக்கு கீழே சந்திரா ரிவர் ஓடுது. இது மணாலியோட ஒரு முக்கியமான ஒரு பிரிட்ஜ். இது சந்திரா ரிவர், முக்கியமான ரிவர். அதை தாண்டி தான் இப்போ நம்ம ஸ்னோ பாயிண்ட்டுக்கு போக முடியும். பனிகளின் நடுவே நம்ம போக தயாராக இருக்கிறோம். இது பாருங்களேன், எவ்வளோ அழகாக அந்த கலர் கொடி, லடாக் கொடி மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அட்டல் டனல் இருக்கு இல்லையா, அது வழியாக தான், அது பக்கத்தில் தான் நம்ம போக முடியும். இது அட்டல் டனலோட நார்த் போர்ட்டல். வாங்க, ஸ்னோவை நெருங்கியாச்சு. எவ்வளோ டூரிஸ்ட் வந்திருக்காங்க பாருங்களேன். வா, இங்கே குளிர் அதிகமாக இருக்கும். அதனால் குளிருக்கு தேவையான ஸ்வெட்டர்ஸ், ஷூ, அதுக்கப்புறம் ஹேண்ட் க்ளவுஸ் எல்லாம் எடுத்துக்கிடணும். அப்படி இல்லாட்டி இங்கே வந்து நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். டூரிஸ்ட் நிறைய பேர் வந்து இந்த ஸ்னோவை என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க. இங்கே குளிர் அதிகமாக இருக்கும், மைனஸ் டிகிரியில் இருக்கும். இப்போ பாருங்கள், சூடான மேகி கடை இருக்குது, மேகி சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏடிவி புக்கிங் கவுண்டரும் இருக்குது, புக் பண்ணி இங்கேருந்தும் போகலாம். அழகான பனிமலைகளின் நடுவே எவ்வளோ டூரிஸ்ட் வந்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க பாருங்களேன். வா, இந்த பிளேஸை பார்க்கவே அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது. இங்கே திடீர்னு பார்த்திங்கன்னா ஸ்னோஃபால் ஆகும், சூப்பராக இருக்கும் அதை பார்க்கவே. பனித்தரையில் அந்த வீல் ஸ்கிட் ஆகுது, கேர்ஃபுல்லாக தான் போகணும். இந்த பிளேஸ் ஃபாரின் மாதிரி, மணாலிலே ஸ்னோ கொட்டி கிடக்கு. இங்கே பார்த்திங்கன்னா குளிர் பயங்கரமாக இருக்கும். அதுக்காக நம்ம ப்ரீ பிளானாக ஸ்வெட்டர்ஸ் அப்படி இல்லாட்டி நம்ம எடுத்துகிட்டு வரல அப்படின்னா இந்த பிளேஸ்லேயே ரெண்ட்டுக்கு விற்கிறாங்க. ஷூஸ், ஸ்வெட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட் க்ளவுஸ், கடினமான துணிகள் இங்கே விற்கிறாங்க. அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம குளிர் சுத்தமாக தெரியாது, இல்லைன்னா குளிரில் நம்ம கொஞ்ச நேரம் கூட விளையாட முடியாது, குளிரை தாக்கு பிடிக்கவே முடியாது. ஹாய், இப்போ நம்ம நல்ல ஹைட்டுக்கு வந்துட்டோம், மேலே இருக்கிறோம், ஸ்னோக்குள்ளே வந்துட்டோம். இங்கே ஷூ ரெண்ட்டுக்கு எடுத்து அந்த ஷூவில் நம்ம விளையாண்டா தான் ஐஸ் பனி உள்ளே போனாலும் நமக்கு குளிர் தெரியாது. நம்ம கொண்டு வர்ற ஷூ வந்துட்டு இங்கே பனியில் வலுக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் வந்து ஷூ காலுக்குள்ளே போயிடும். கொஞ்ச நேரம் கூட அந்த குளிரில் நிற்க முடியாது. அதை அனுபவித்து பார்த்தா தான் அதோடய ஃபீலிங் தெரியும். ஸோ இங்கே வந்தவங்க கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸும் அந்த ஷூஸும் மட்டும் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்னோக்குள்ளே விளையாடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்னோவை பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. லைஃப்பில் பணம் சேர்த்து வச்சு ஒரு டைம் ஆகுது, நீங்களும் வந்து இந்த மணாலியை என்ஜாய் பண்ணி பார்த்துருங்க, சூப்பராக இருக்கும். ஃபுல் ஸ்னோவில் இங்கே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம இந்த ஏடிவி பைக் புக் பண்ணால் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். இங்கே பாருங்கள், கீழே ஃபுல்லாக ஸ்னோ பாருங்கள், மலை மேலே பாருங்கள், பயங்கர குளிர். ஸ்னோ விழுந்தால் எப்படி குளிரும் உங்களுக்கு தெரியும் இல்லையா. நம்ம இந்த பைக்கில் தான் வந்தோம். நம்ம பைக், நானும் இந்த ஸ்னோக்குள்ளே ஏடிவி பைக் ரைட் பண்ணுறேன், ஓட்டுறேன். பாருங்கள், அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, சூப்பர்.
இந்த ஸ்னோ பாயிண்டில் வந்து நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் தருவாங்க. இங்கே வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் விளையாண்டுக்கலாம், அதுக்கப்புறம் நம்மளை திருப்பி நம்ம வந்த பிளேஸ்க்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க, கீழே இறங்கிடலாம். ஸோ நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.